Dear 12th standard students, I am Metro Karunagaran. In exercise number 7.6, sum number 2, second subdivision, find the intervals of monotonicities and hence find the local extremum for the following functions. Monotonicities abdina or graph increasing or decreasing and paakanum. Increasing endral your slope must be positive. Because theta is acute angle, m theta, m is equal to tan theta, acute angle puttingna positive na varu, tan 45, tan 60, tan 30, tan 45, ellame acute angle puttingna positive angles varu, positive slopes varu. Idhuve slope vandu negative vandirchina, slope is equal to negative on the decreasing function. This is an increasing function, this is a decreasing function. Nammaloada graph increasing or decreasing nu kettirukanga, alladhu enga increase avudhu, enga decrease avudhu, mari mari kuda varum. அதை கண்டுபிடிச்சாகணும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஐ ஹவ் டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னா இந்த டேர்ன் ஆவர் இடம், இந்த டேர்ன் ஆவர் இடத்தை கண்டுபிடிச்சாகணும். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனாலும் கிரிட்டிக்கல் நம்பர் வரும், எஃப் டேஷ் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னாலும் கிரிட்டிக்கல் நம்பர் வரும். சரி, ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் மை எஃப் டேஷ் எக்ஸ். இது யூ பை வி ஃபார்முலா. வி ஸ்கொயர் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வி ஸ்கொயர் என்னும் போது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். வி அப்படியே எழுதிக்கணும், எக்ஸ் மைனஸ் ஃபைவ் யூ டேஷ். இந்த ஆளும் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் மைனஸ் யூ அப்படியே எழுதணும், யூனா எக்ஸ். வி டேஷ், வி டேஷ்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒன் மைனஸ் ஜீரோ. ஒன்னால் மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. யுவர் ஆன்சர் இஸ் மைனஸ் ஃபைவ் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் இஸ் யுவர் ஆன்சர். அப்போது எஃப் டேஷ் எக்ஸோடைய ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கோஷன் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. வி ஸ்கொயர் வி வச்சு டியூ டேஷ் யூ வச்சு வி, இங்கே என்ன லெட்டர் வருதோ அதான் ஃபஸ்ட்டு வரும். ஆஃப்டர் திஸ் டிஃப்ரென்சியேஷன் முடிஞ்சிடுச்சு. புட் எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் செட் ஆகாது, ஏன்னா டினாமினேட்டர் எக்ஸ் வந்துருக்குது. எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோலாம் வந்துடும், மிகப்பெரிய பிரச்சனையான ஆன்சர்லாம் வரும். டினாமினேட்டரில் எக்ஸ் வந்ததுனால உங்களுக்கு வேறு கேஸ் வரும். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் என்ன நடக்கும் பாருங்கள். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் போட்டிங்கன்னா என்ன நடக்கும், ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ. இப்போ டினாமினேட்டரில் ஜீரோ வந்ததுன்னா எஃப் டேஷ் எக்ஸ் வேனிஷஸ், எஃப் டேஷ் எக்ஸ் வேனிஷஸ். இப்போ வேனிஷ் ஆச்சுனாலும் இதுக்கு பிறகு கிரிட்டிக்கல் நம்பர் தான். தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் நம்பர் இஸ், கிரிட்டிக்கல் நம்பர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இதுவும் ஆன்சர் தான். இப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ வச்சும் போடலாம், அப்படியே ஆன்சர் வரணும். நியூமரேட்டரில் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். டினாமினேட்டரில் இந்தமாதிரி வந்து மாட்டிக்கிச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் போட்டிங்கன்னா எஃப் டேஷ் எக்ஸே காணாமல் போயிடும். டினாமினேட்டரில் ஜீரோ வந்தால் இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி ஆர் வேனிஷஸ். அதனால் த கிரிட்டிக்கல் நம்பர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ இன்டர்வல்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணணும். அவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்கள், எந்த லிமிட்டுமே கொடுக்கல, லோயர் லிமிட் அப்பர் லிமிட் எதுவுமே கொடுக்கல. அப்போ நீங்களே தைரியமாக என்ன கொடுக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டி எங்கே பிரேக் ஆகுது, ஃபைவ்ல, அப்புறம் இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம சம் ஃபைவ்லேயும் மைனஸ் இன்ஃபினிட்டிலையும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிலையும் எப்படி வளருது அப்படின்றத பார்ப்போம். ஏறுதா இறங்குதா ஏறுதான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு சின்ன டேபிள், ஃபஸ்ட் இன்டர்வல், வாட் ஆர் மை இன்டர்வல்ஸ், இங்கே வேணா எழுதிங்க இன்டர்வல்ஸ். வாட் ஆர் இன்டர்வல்ஸ், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஃபைவ் அண்டு ஃபைவ் கமா இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஃபைவ் அண்டு ஃபைவ் கமா இன்ஃபினிட்டி. தீஸ் ஆர் மை டூ இன்டர்வல்ஸ். தென் யூ ஹவ் டு ரைட் யுவர் எஃப் டேஷ் எக்ஸ். வாட் இஸ் மை யுவர் எஃப் டேஷ் எக்ஸ், இங்கே கண்டுபிடிச்சி வச்சிங்களே. ஏதோ மைனஸ் ஃபைவ் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். தென் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். சரி, ஃபஸ்ட்டு ஃபைவை தாண்டி இந்தாண்ட ஒரு வேல்யூ போடுங்க. ஃபைவை தாண்டி இந்தாண்ட ஜீரோ போடலாமா, ஃபைவ் தாண்டி இந்தாண்ட ஜீரோ வரும்ல, எஸ் ஜீரோ வரும். ஜீரோ போடவா, ஜீரோ போட்ட என்ன நடக்கும்னு பாருங்கள். எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் பண்ணா டுவெண்ட்டி ஃபைவ். நம்ம ரைட் 25. இப்போ மைனஸ் ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்குது உங்களுக்கு. அப்போ நீங்கள் மைனஸ் ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கும்போது என்ன ஆகுது, மைனஸ் ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் மைனஸ் ஒன் பை ஃபைவ், திஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ.
లెస్ దెన్ జీరో అని అర్థం నెగటివ్ స్లోప్, నెగటివ్ స్లోప్ అని అర్థం డిక్రీజింగ్ ఫంక్షన్. అప్పుడు ఎఫ్ ఆఫ్ ఎక్స్ ఈజ్ స్ట్రిక్ట్లీ డిక్రీజింగ్. ఏం సార్ స్ట్రిక్ట్లీ போறீங்க? ஈக்குவல் டு 0 வந்தா ஸ்ட்ரிக்ட் வரக்கூடாது. ஆனா ஈக்குவல் டு 0 வராது. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0 கண்டிஷனே இல்ல வரல உங்களுக்கு. அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் எந்த இன்டர்வல்? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5. அதுக்கப்புறமேட்டு ஃபைவை தாண்டி சிக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாமா? சிக்ஸ் எடுத்தீங்க போடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். இங்கே என்ன போட நம்ம? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்க. ஃபஸ்ட்டு சம்முக்கு இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 6 போடுங்க. 6 போட்டிங்கன்னா எஃப் டேஷ் எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். 6 மைனஸ் ஃபைவ் இஸ் 1, 1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ மைனஸ் ஃபைவே தான் வரும். அகெயின் லெஸ் தென் 0. திருப்பியும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் தான். ஏன்னா லெஸ் தென் 0 ஆன் என்னது? ஃபைவ் கமா இன்ஃபினிட்டி. புரியல சார் என்ன சார் இது? ஃபஸ்ட்டு இதுலேயும் டிக்ரீசிங் தான் வருது, செகண்ட்லேயும் டிக்ரீசிங் தான் வருது, இந்த மாதிரி இருக்கும். நினச்சி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் வரைகிறீங்க நீங்கள், ஒரு கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஃபைவ் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகி வந்திருக்கும். இப்படி கீழே இறங்கியே வந்திருக்கும். டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஃபைவ் ஆண்டை வந்தவொடனே கொஞ்சம் நிற்கிது, அதான் கிரிட்டிக்கல் நம்பர்னு வச்சுப்போம். திருப்பி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு, திருப்பியும் பாருங்கள் இறங்கி போயிடுது. 5 பாயிண்ட் வந்தோடனே திருப்பி இறங்கி போயிடுது. இப்போ இங்கேயும் டிக்ரீஸிங் தான், இங்கேயும் டிக்ரீஸிங் தான், ஏறலை. நம்ம நினச்ச மாதிரி ஏறலை. அப்போ இந்த இன்டர்வெல்லையும் இந்த இடத்துலையும் டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஃபைவை தாண்டியும் என்ன ஆயிருக்குது உங்களுக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஃபைவை தாண்டியும் டிக்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகணும், இல்லை டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனால் தான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே டிக்ரீசிங். 5 to 5 எந்த சேஞ்சுமே இல்லை. 5 வந்து கிராஃப் ஏதாவது சேஞ்ச் ஆகணும் பார்த்தா குறைஞ்சி போயினே இருந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசெஷன், இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்லாம் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தது, திருப்பி ஏறுன்னு பார்த்தா திருப்பி குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது பேர் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ் ஆகி திருப்பியும் டிக்ரீஸ் ஆகுது. 5 நம்பர் கிட்ட வந்து அங்கே வந்து நின்றுச்சு, கொஞ்சம் ஏறுமான்னு பார்த்தோம், ஏறல, திருப்பி இறங்கி போச்சு. அப்போது இந்த டபுள் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் வரதுனால உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஒன்று இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகணும், இல்லை டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகணும். ரெண்டுமே நடக்கலை, ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிருக்கனால அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஹவு டு ரைட் த ஃபைனல் வெர்டிக்ட் ஜட்ஜ்மெண்ட், இதில் ஃபைனலாக எப்படி எழுதுறது? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இந்த கிரிட்டிக்கல் நம்பரில் there is no change in the nature of curve. There is no change in the nature of the curve. Nature of the curve எதுவுமே மாறல, டிக்ரீசிங் தான், இங்கேயும் டிக்ரீசிங் தான். அல்லது நோ சேஞ்ச் இன் சைன், இப்படி கூட எழுதலாம். நோ சேஞ்ச் இன் சைன் என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த டேபிள் வச்சு சொன்னீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கர்வ், இந்த டேபிள் வச்சு சொன்னீங்கன்னா சைன் சேஞ்ச். ரெண்டு மாதிரியும் எழுதலாம். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த நேச்சர் ஆஃப் த கர்வ் ஆர் இன் சைன். ஏதாவது ஒன்று எழுதுங்க, ஏதாவது ஒன்று இது அல்லது இதையாவது எழுதுங்க, இல்லை ரெண்டுமே ஆர் இன் சைன். தேர் ஃபோர் பை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் தானே, அதனால் ஒரே ஒரு பாயிண்ட்டில் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியாது? லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? தேங்க்யூ.